ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து 12th பிஸ்னஸ் மேத்ஸு சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.3ல் க்வெஸ்சன் நம்பர் 3. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து வீடியோ அப்லோடு பண்ண போகிறப்ப பார்த்தா ஒரு சின்ன மிஸ்டேக் நான் கண்டுபிடிச்சேன். அதனால் திரும்ப ஒர்க் அவுட் பண்ண பேப்பரை வச்சே நான் திரும்ப எடுக்கிறேன். இப்போ வீடியோங்கிறதுனால நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், பட் எக்ஸாமில் அது சிரமம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக வந்து நான் என்ன கரெக்ஷன் பண்ண போகிறேங்கிறத பார்த்துக்க. பிஃபோர் தட் வி சீ த க்வெஸ்சன். Here we are going to see question number 3, exercise 1.3. ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணிட்டதுனால நிறைய அண்டர்லைன் பண்ணியிருக்கு. யூ சி த க்வெஸ்சன் நம்பர் 3. டூ டைப்ஸ் ஆஃப் சோப் ஏ அண்ட் பி, ரெண்டு பிராண்டு ஏ அண்ட் பி ஆர் இன் த மார்க்கெட். தேர் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட்னு பார்த்தோன்னே அதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு, ப்ரெசன்ட் அப்படின்னா கரண்ட்லி, போன வீடியோவில் கூட பார்த்தோம் கரண்ட்லி ப்ரெசன்ட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் உடனே இப்படி போடுவோம் இல்லையா, டி ஈக்குவல்ட்டுன்னு, இதில் வந்து அந்த நம்பரை நம்ம கொண்டு வரக்கூடாது. ப்ரெசன்ட் கரண்ட்லி இந்த நம்பரை எங்கே மிஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆஃப்டர் ஒன் இயர்னு ஒரு க்வெஸ்சனில் வந்து ஒரு சப்டிவிஷன் வரும், அந்த இடத்துல தான் இந்த ப்ரெசன்ட் கரண்ட்லின்னு வரும். ஸோ நல்லா கவனமாக ஞாபகம் வச்சுக்க, கரண்ட்லிங்கிற வேர்டும் ப்ரெசன்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா நீ ஆஃப்டர் ஒன் இயர்னு ஒரு சப்டிவிஷன் போடுவே, அப்போ மட்டும்தான் அந்த நம்பரை நீயே சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த 15%, 85% அந்த இடத்துல எழுதணும். அடுத்தது இது ஏ ஃபார் 65, அண்ட் இது க்வெஸ்சன் நீ படிச்சுக்க, அண்ட் பி ஃபார் 35. இதில் அடுத்த லைன் பாரு, கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இப்போ நான் இந்த இடத்துல நான் எழுதிடுறேன், இப்போவே டைம் பை டைம் இந்த இடத்துல எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 65, செகண்ட் நம்பர் 35 எழுதிட்டோம். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா, அது நீயே கண்டுபிடி பார்க்கலாம் என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லு. இந்த இடத்துல சாரி, அடுத்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 55%, 45%, நம்ம வழக்கமாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாட் ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் டீச்சர்ஸ் ஆல்சோ, நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட் நம்பர் ஏக்கும் செகண்ட் நம்பர் பிக்கும் போட்டுருவோம். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ஆஃப் தோஸ் ஹூ, மிஸ்டேக் இல்லை, புக்கில் க்வெஸ்சனில் இருக்கிறத கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு பிராண்டு பி கொடுத்துருக்கு, அப்போ ஃபஸ்ட்டு வர நம்பரை வி ரெஃபர் ஃபார் பி ஒன்லி, அண்ட் ஃபார் செகண்ட் நம்பர் 45% வந்து திஸ் இஸ் ஸ்விட்ச் ஓவர் டு ஏ. அப்போது இந்த பிராண்டு பிக்கு 55ம் பிராண்டு ஏக்கு 45ம் யூஸ் பண்ணணும். ஸோ க்வெஸ்சன் பார்த்தோன்னே நம்ம இமீடியட்டாக 55க்கு ஏ, 45B அப்படி போட்டக்கூடாது, நல்லா கவனமாக படித்து பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம அதை எழுதியாச்சு, இது கரெக்டு தான். அப்போ என்ன மிஸ் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீயே பாரு. இப்போ நம்ம பிகினிங்கில் நம்ம என்ன எழுதினோம், ஆஃப்டர் ஒன் இயர் அப்படின்னு வந்ததுன்னா இங்கே ஏக்கு 15%, பிக்கு 85%, பிராண்ட் ஏ 15, தென் பிராண்ட் பி 85% யூசேஜ்னு இருக்கு இல்லையா. இதில் இதை நான் இங்கே எழுதிட்டேன். நம்ம வந்து க்வெஸ்சனில் அடிக்கடி பார்த்துருப்போம் அட் ஈக்விலிப்ரியம் ஸ்டேஜ் அப்படின்னா, இது ஃபார்முலா ஏபி, இங்கே டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ், இது ஏபி போட்டுட்டு நம்ம இந்த வேல்யூஸ் அப்டேட் பண்ணுவோம். எப்போவுமே இங்கே க்வெஸ்சனில் கேட்டிருக்கு சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2. இங்கே பார்த்தியா ஆஃப்டர் ஒன் இயர்னு இருக்குது, கண்டிப்பாக கரண்ட்லி, இங்கே வந்து கரண்ட்லி, கொஞ்சம் வீடியோ டைம் அதிகமானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். கரண்ட்லி ப்ரெசன்ட் இந்த வேர்டெல்லாம் வந்தால் கண்டிப்பாக யூ ஆர் யூஸிங் த, அந்த பர்டிகுலர் இடத்துல கொடுத்துருக்காங்களே இந்த நம்பரை தான் நீ அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஈக்குலிப்ரியம் ஸ்டேஜ், ஈக்குலிப்ரியம் ரீச்சுடு அப்படின்னு வந்ததுன்னா அப்படியே டைரெக்டாக இந்த ஃபார்முலாவுக்கு வந்துட்டு இந்த ஏபி அன்னோன், இந்த அன்னோன் வேல்யூ தான் நம்ம ஈக்குலிப்ரியம் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறோம். அப்போது இந்த ஆஃப்டர் ஒன் இயருங்கிற ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அங்கே இதை போட்டுட்டோம். இது எல்லாமே நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதை ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே இந்த அன்னோன் ஏ வச்சுட்டே ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்து ஃபைனலாக அந்த பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிப்போம். இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே அப்படியே ஃபஸ்ட்டோ ஃபஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை டைரெக்டாக இந்த இடத்துல ஆஃப்டர் ஒன் இயரில் போட்டுருவோம். அண்ட் சிமிலர்லி ஃபார் பி ஆல்சோ. ஓகே, வாட் மிஸ்டேக் ஐ ஹவ் கமிட்டட், இந்த இடத்துல கண்டிப்பாக நீ கண்டுபிடிச்சிருப்ப. இந்த இடத்துல 0.15 எழுத மறந்துட்டேன், அதனால தான் இந்த வீடியோ திரும்ப நான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 15% அப்படிங்கிறப்ப எப்படி எழுதணும், 15% அப்படின்னா
15/100, that means 0.15. ஸோ நான் அவசரத்தில் அப்படியே வெறும் 15.85 எடுத்து எல்லாமே செம்மையை முடிச்சுட்டேன். வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ தான் அதை நான் நோட் பண்ணிவிட்டு திரும்ப இதை எடுத்துகிட்ருக்கேன். இது நம்ம சொல்ல வேணும்னு அவசியம் இல்லை. ஒன்று கால்குலேட் பண்ணியிருக்கேன், அனதர் ஒன் யூ கேன் கால்குலேட் யுவர் செல்ஃப். ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஓவர், கம் டு த செகண்ட் பார்ட் அட் ஈக்குவல் பிரியம் ஸ்டேஜ். கண்டிப்பாக இது ரொம்பவே உனக்கு ஈஸியானது. இப்போ இதுவும் அப்படி தான், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். செகண்ட் காலத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏ மீன்ஸ் அப்படின்னா, நம்ம ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு டைமும் இந்த ஸ்டெப்பு எழுதணும்னு நான் மறந்துட்டேன். அப்போ பி ஈக்குவல் டு வாட், 1 - a. அப்போ இதை வச்சுட்டே நம்ம பி வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் மியர் கால்குலேஷன் ஒன்லி, இது கண்டிப்பாக நீ பார்த்தாவே புரியும். ஸோ ஃபைனலாக ஏவோட வேல்யூ 0.5625. இதை பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா, இன்டியனும் எல்லாம் பர்சன்டேஜில் தான் கொடுத்துருக்கு. அப்போ ஆன்சர் ஆல்சோ ஷுட் பி இன் பர்சன்டேஜ் வேல்யூ. ஸோ இன்டூ 100 போட்டு 2 digit தள்ளி பாயிண்ட் வச்சுட்டு, அண்ட் ஃபார் பி யூ செப்பரேட் ஃப்ரம் 100 செப்பரேட் பண்ணினா 43.75%. ஸோ திஸ் வீடியோ இஸ் ஓவர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அடுத்தது தான் பார்க்கலாம். தேங்க்யூ.